அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். ராதாசீனித்துறை செங்கோட்டையிலிருந்து பேசுகிறேன். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஆரம்பித்ததிலிருந்து குறை கூற மாட்டேன். கவனித்தல் இயற்கையோடு இணைந்து லவ் யூ சொல்வேன். கருணையோடு நடந்து கொள்வேன். ஞாபக சக்தி என் வாழ்வில் அதிகம். பல மாற்றங்களை கொண்டு வந்தது இந்த பிரம்ம முகூர்த்தம். வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பிரம்ம முகூர்த்தத்தோட கிளாஸோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது. இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் www.amsols.com அப்படின்னு வெப்சைட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றதும் அங்கே ப்ரௌச்சர் அவைலபிளாக இருக்குது, பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த ஆன்மீக பாதை அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பலர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள். இப்போது ஆன்மீகத்தில் நான் வந்துட்டேங்க, அதனால் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றது ஒரு கேட்டகரி. சில பேர் எப்படின்னா, இந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் ஆன்மீக பாதையில் இருக்கேங்க, அதனால் பெரிய லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல, ரெண்டுமே வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம்லாம் ரொம்ப அதிகமாக வருது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பல பேரோட கேள்வி என்னவாக இருக்கும்னா, நான் ஆன்மீக பாதையில் இருக்கேன் அதனால் குடும்பத்தில் இருக்கலாமா, இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ தான் எனக்கு அந்த ஆன்மீகம்ன்றதே ஒன்று புரியுது, அப்போ நான் குடும்பத்தை விட்டுட்டு வந்துடுறது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி ஆன்மீக பாதையில் இருக்கங்க, நான் சம்பாதிக்கலாமா, கார் வாங்கலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது ரொம்ப போட்டு நீங்கள் குழப்பிக்கிறீங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ பதிவை நான் பதிவிடுறேன். இப்போது ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கக்கூடாது கையில், அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அதை டோட்டலாக எல்லாமே பண்ணி தான் ஆகணும். இப்போது நீங்கள் இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டு துறவரத்தை பற்றியே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது முறையற்றது. ஏன்னா நீங்கள் இங்கே சம்பாரித்து தான் ஆகணும். அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை தான். அப்போது இங்கே பொருள் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றது தான். அப்போது நீங்கள் இங்கே சம்பாதிக்கிறதுக்கு இல்லைங்க, இதெல்லாமே இந்த பொருள்லாம் எனக்கு வேண்டாம், அருள் மட்டும்தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சம்பாதிக்காமல் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அருள் நிச்சயமாக வேண்டும் இல்லைன்னு சொல்லி சொல்லலை. ஆனால் இந்த பொருள் உலகத்துக்கு நீங்கள் பொருள் அவசியம் தானே, அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, துறவரம் போயிடணும். இல்லைங்க எனக்கு துறவரம் போகிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வீட்லேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பொருள் நிச்சயமாக தேவை. அதே மாதிரி அங்கே துறவரம் போயிட்டு குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணணும், துறவரம் போயிட்டீங்கன்னா துறவரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அதாவது எங்கே இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் இருக்கக்கூடியதான் மிகப்பெரிய ஒரு பக்குவம். இங்கே இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுறது, அங்கே இருந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது முறையற்றதாக இருக்கும். அதனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றதே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி டேக்கிள் பண்ணி அதுக்கான ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் போது ஏற்படக்கூடிய ஞானம் தான் மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அதனால தான் இந்த குடும்ப உறவுகள்லாம் வந்ததுக்கப்புறம், குடும்பத்தை நீங்கள் கையில் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப இன்னும் மேம்படும். நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவித்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அட போடா அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அதனால தான் ஒரு 20 வயசுலேயும் 30 வயசுலேயும் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவத்துக்கும் 60 வயசில் ஏற்படக்கூடிய அனுபவத்துக்கும் ரொம்ப ஜாஸ்தி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 20 வயசில் 30 வயசில் இளம் ரத்தம், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பக்குவம் இருக்கும். ஆனால் அந்த 60 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அடப்போடா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் அப்படின்னக்கூடிய அந்த ஒரு பக்குவ நிலை வருது. இல்லை அடிபட்டிருப்பான், துன்பப்பட்டிருப்பான், துயரப்பட்டிருப்பான், வெக்கப்பட்டிருப்பான், மற்றவங்கிட்ட அவமானப்பட்டிருப்பான், இது எல்லாமே ஏற்படும் போது தான் இன்னும் ஆன்மீகம் என்பது ரொம்ப பெரிய லெவலில் சித்திக்குது. ஏன் அப்படின்னா அந்த நான் அப்படின்றக்கூடிய தன்மையை அப்போ தான் அங்கே இழக்கிறாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் இப்போ ஒரு 20 வயசில் 30 வயசில் நீங்கள் இந்த ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த நான் அப்படின்னக்கூடிய அந்த தன்மை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இதே ஒரு வயதானதுக்கப்புறம் அந்த அடிபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டுன்னு சொல்லி சொன்னே அந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் போது என்ன எல்லாமே இறைவன் பண்ணுறாரு அப்படின்னக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு போகும்போது இன்னும் அந்த ஆன்மீக பயணம் என்பது மேம்படுமே தவிர குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போது நீங்கள் அந்த குடும்ப விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அதாவது இப்போ நீங்கள் என்னென்னா ட்ராவல் பண்ண போகிறீங்க, ட்ராவல் பண்ணும்போது நான் வந்து ஃப்ளைட்டில் போக மாட்டேன், நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் அதனால் நான் குதிரை வண்டியில் போய்க்கிறேன்னா நீங்கள் அப்ராடுக்கெலாம் குதிரை வண்டியிலே போவீங்களா? இல்லைங்க எனக்கு பணமே அவசியம் கிடையாது, நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போனோம்னா கூட உங்களுக்கு பணம்ன்றது அவசியமாக இருக்குது, எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணி போனோம்னாலும் பணம்ன்றது அவசியமாக இருக்குது, சாப்பிட்ணுனாலும் ஒரு பணம்ன்றது அவசியமாக இருக்குது. இல்லைங்க நான் சம்பாதிக்கலைங்க, எனக்கு வந்து ஆன்மீகம் தான் சரியாக இருக்குது அதனால் துறவரம் போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் அங்கே பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கான பக்குவம் உங்களுக்கு இருக்கன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது இதுவும் தப்பு கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது, நான் எதுவுமே தவறுன்னு சொல்லி பேசல. துறவரம் போனாலும் போகலாம், குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் என்னென்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போலான அந்த தயார் நிலையில் நீங்கள் இருக்கீங்களான்னு மட்டும் பார்த்துக்கணும்.
இங்கே இருந்துகிட்டு இதை பற்றி மட்டும் பேசக்கூடாது, இங்கே இருந்துட்டு இதை பற்றி மட்டும் பேசக்கூடாது. அதுதான் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாறு போல் உங்களோட மனம் செயல்படுதா, அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் செயல்படுறீங்களான்றதை பார்த்துட்டு அதுக்கான தகுதியில் இருந்தீங்கன்னா அதை பண்ணுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்போ குடும்ப வாழ்க்கையில் இருந்துகிட்டு இல்லைங்க நான் துறவரத்தை பற்றி தான் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, துறவரம் போகலான்னு இருக்கிறேன், ஆன்மீகம் பயணம் அப்படியே போயிட்டு ஹிமாலயத்துலேயே உட்காந்துடலான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இங்கே பொருள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா தப்பு. அதே மாதிரி இங்கே பொருள் சேர்த்துக்கிட்டே நான் வந்து எல்லாமே துறவரம் போக போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆசை என்பது வளர்ந்துகிட்டே இருக்கும். இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. அதனால தான் ரெண்டு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்க, இப்போ நான் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு எனக்கு எல்லா விஷயமும் தெரியுது, நான் எப்படி பயணம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்திலையும் நீங்கள் பயணம் பண்ணி தான் ஆகணும். ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இல்லைங்க நான் குடும்பத்தை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் நீங்கள் கையிலே எடுத்துருக்கக்கூடாது. அப்போ இல்லைங்களாங்க எல்லா சித்தர்களும் பல சித்தர்கள் வந்து குடும்பத்தை விட்டுட்டு போனாங்களே அப்படின்னா இங்கே எல்லோரோட நிலையும் ஒன்றும் கிடையாதுன்றது ஒன்று புரிஞ்சுங்க. ஏன்னா பல பேர் என்னென்னா இல்லைங்க அவர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறார் அதனால் நானும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தில் உட்காந்து தியானம் பண்ணி அந்த நிலையை அடைஞ்சார், அப்போ என்னால் அடைய முடியாதா அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். எல்லோரோட நிலையும் இங்கே ஒன்றும் கிடையாது. இப்போது அந்த சித்தர் வந்து ஹிமாலயாஸ் போயிட்டு பல இடத்துல தீட்சை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம் 15 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணார், நீங்கள் பண்ணுவீங்களா? நம்ம பண்ண மாட்டோம். அவங்களோட அந்த ரிசல்ட்டை பார்க்குறமே தவிர அவங்களோட போன வழி என்ன அப்படின்றது யாரும் பார்க்குறது கிடையாது. அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன வழியில் போனாங்கன்றதுலாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. அவங்களோட ரிசல்ட் என்னவோ அதை மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ படத்தில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து நடிச்சா நான் விஜய் சேதுபதி மாதிரி ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம், ரஜினி மாதிரி அஜித் மாதிரி விஜய் மாதிரி ஆக முடியாது அப்படின்லாம் சொல்லி சொல்லலாம். ஆனால் அவங்க எவ்வளோ விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பக்குவம் அடைஞ்சிருக்கிறாங்க, எவ்வளோ விஷயத்தை தியாகம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாமே தானே அவங்களோட வளர்ச்சி என்பது தீர்மானிக்குது. நீங்கள் அவங்கள பார்த்து வெறும் அந்த ரிசல்ட்டை மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தோத்துருவீங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும், அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்கும் இந்த ஒரே ஒரு விஷயம்தான். மற்றவர்களை பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க, உங்களோட வாழ்க்கை இங்கே தனியான ஒரு வாழ்க்கை. அதனால் ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் உட்காந்து திங்க் பண்ணிங்கன்னா தான் தெரியும். இப்போ நம்ம எப்படி பயணம் பண்ணி போகிறோம், இதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், இதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு போகலான்றது நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணுமே தவிர மற்றவங்க உங்களுக்கு கணிச்சு கொடுக்க முடியாது, மற்றவங்க தீர்மானம் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட குடும்ப சூழல் மொத்தமாக உங்களுக்கு தான் தெரியும், இவங்களோட குடும்ப சூழல் இவங்களுக்கு மொத்தமாக இவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து இதை எப்படிங்க ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாலும் சரி, நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, மொத்த குடும்ப விஷயமும் அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. அந்த நிலையில் இருக்கிறது யாருன்னா, அந்த பிளேஸில் இருக்கிறது யாருன்னா நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால் உங்களால் மட்டும்தான் அது புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களே உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள், எப்படி நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்றத. நிச்சயமாக ஆன்மீக முன்னேற்றமும் கொடுக்கும், அதே மாதிரி இந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டும் நீங்கள் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும், ஆன்மீக முன்னேற்றம் நிச்சயமாக அடைய முடியும். அதனால தான் துற வரம் இல் அறம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டு விஷயமே அறம் தான், நீங்கள் எப்படி வேணால் இருந்து கொண்டு அறம் செய்யலாம், குடும்பத்தில் இருந்து கொண்டும் அறம் செய்யலாம், துறவரம் போயும் அறம் செய்யலாம். அது என்னன்றது அது உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் குடும்ப வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா ஆன்மீகம் பாதிக்குமானா நிச்சயமாக பாதிக்காது. ஸோ ட்ராவல் பண்ணி போங்க, வாழ்க்கை சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.